ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இன்றைக்கு விட்டமின், அயன் இதெல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய சீதாப்பழம் வச்சு ஒரு பாயசம் தான் பண்ண போகிறோம். சீதாப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அது கூடவே அயன் ரிச்சாக இருக்கிறதால இரத்த சோகை குணப்படுத்தும், டிபியை கூட கண்ட்ரோல் பண்ணும். அது கூடவே உடம்புல ஊளைச்சதைன்னு இருக்கும், அது எல்லாத்தையும் கரைச்சி உடல் பருமன் குறையறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது குடல் அண்ட் வயிறு புண்ணெலாம் ஏற்படும். அந்த மாதிரி குடல் புண் அது எல்லாத்தையும் ஆத்துறதுக்கும் இந்த சீதாப்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சீசனில் கிடைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க. பட் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நைட்டில் சாப்பிடும் போது சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல க்ரீமியாக சீதாப்பழ பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொதிக்கட்டும். 1/4 பாகமாக குறையிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சீதாப்பழத்தில் இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 லிட்டர் பாலுக்கு நான் நல்ல பழுத்த 2 பெரிய சீதாப்பழம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷை மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணும்போது கொட்டையும் சேர்த்து அரைச்சி பொடி பொடியாகிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கிரைண்ட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் மிக்சி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கொட்டை தனியாக ஃப்ளஷ் தனியாக நமக்கு ஈஸியாக பிரிஞ்சிடும். இப்போது கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு 1/4 வாசியாக குறைஞ்சாச்சு. இந்த டைமில் நல்ல ஆடை எல்லாத்தையும் கலக்கி விட்டுடலாம். அப்படின்னா தான் நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் பாயாசம். நல்லா கலக்கி விட்டுட்டு ரொம்ப சர்க்கரை சேர்க்க வேண்டாம். 3 to 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாலே போதும். சீதாப்பழமே நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் நிறைய சர்க்கரை சேர்த்துற வேண்டாம், அப்புறம் திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ 3 to 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மூணும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சீதாப்பழத்தோட ஃப்ளஷ்லாம் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்தா சீதாப்பழம் குக்காகி டேஸ்ட் நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ஸோ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீதாப்பழத்தோட ஃப்ளஷ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அது நல்லா அந்த பாலோட சேர்ந்து பிளெண்ட் ஆகிற வரைக்கும், நல்லா க்ரீமியாகிற வரைக்கும் ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும், அது வரைக்கும் கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் டெசர்ட் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.